ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு குரோமோட்டோனில் ஒரு கேரக்டர் வந்து திங்ஸை பிடிச்சிருக்க மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இமேஜ் சர்ச் மேன் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சமோசா பிளேட் அனிமேஷன் சர்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா நிறையா இமேஜ் வரும். உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணும்போது வாட்டர் மார்க் இல்லாத இமேஜை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கூகுளில் போயிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பிஜின்னு டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வெப்சைட் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அந்த இமேஜை வந்து இதில் அப்லோட் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. மோட்டுவோட கையில் வந்து சமோசா இருக்க மாதிரி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு ஒரு ஃபார்மேட் வச்சு தான் எடிட் பண்ண போகிறேன். ஃபார்மேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி என்னோடய சேனலில் போயிட்டு அனிமேஷன் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு எல்லா வீடியோ பாருங்கள், அப்போ தான் எல்லா கேரக்டரையும் வச்சு எப்படி ஒரு அனிமேஷன் வீடியோவாக க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கும் புரியும். ஃபோட்டோ லேயர்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு லோடிய ஃபோட்டோ கிளிக் பண்ணி அந்த ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் டன் கொடுத்துருங்க. ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு நம்ம சமோசா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு கிராப் பண்ணணும் அப்படின்னா கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை வந்து ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ரொட்டேட் சிம்பிள் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் இருக்குது அப்படின்னா ஹேண்டோட ஆப்போசிட் சைடு தான் அந்த ஸ்நாக்ஸ் இருக்க மாதிரி செட் பண்ணணும். அப்போ தான் கையில் பிடிச்சிருக்க மாதிரி செட் ஆகும். அந்த டாட்டில் வந்து ஃப்ளேட் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கலர்ன்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டியை வந்து 0 பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ சேவ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி கேக்கும் சேவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே ஃபினிஷ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு குரோமோட்டோன்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு லெட் ஸ்டார்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஒரு சிலருக்கு சேவ் ஆகலைன்னு சொல்லியிருந்தீங்க. வந்து இதில் வந்து ரெக்கார்ட் ப்ராப்ளமாக இருக்குது. இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. நீங்கள் குரோமோட்டோனில் ஒரு அனிமேஷன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து க்ரீன் ஸ்க்ரீனில் வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. கைன்மாஸ்டில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. இதுலேயே பேக்ரவுண்ட் செட் பண்ணி நீங்கள் அனிமேட் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக செட் ஆகாது. நெக்ஸ்ட்டு இங்கே கேரக்டர் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எல்லாம் நன் கொடுத்துட்றேன். இதில் வந்து நியூ கேரக்டர் தான் அப்லோட் பண்ண போகிறேன். நியூ கேரக்டர் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு அடுத்தடுத்த வீடியோவாக நான் கண்டினியூவாக போடுவேன். இந்த சேனலில் வீடியோஸ் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களாலேயும் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் மந்த்லி 2 அனிமேஷன் வீடியோ போடுவேன். அந்த 2 அனிமேஷன் வீடியோ சண்டே அன்னைக்கு அப்லோட் பண்ணுவேன். மற்ற டாப்பிக்கில் வீடியோ வந்து இடையில அப்லோட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு கேரக்டர் அப்லோட் பண்ணிவிட்டு செகண்ட் கேரக்டரும் நான் நியூவாக தான் அப்லோட் பண்ண போகிறேன். 2 கேரக்டரும் அப்லோட் பண்ணிவிட்டு பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிவிட்டு க்ரீன் பிஜின்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இங்கே இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தனித்தனியாக ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஸ்பேஸ் விட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. எதனாலேன்னா நீங்கள் கிராப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக கேரக்டர் வந்து கையில் ஏதாவது திங்ஸ் பிடிச்சிருக்க மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் இதில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் இல்லாத ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு இமேஜ் சர்ச் மேன் ஆப்பில் போயிட்டு அப்லோட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிங்கன்னா எப்படி வரும்னு காட்டுறேன். இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். எப்படி கரெக்டாக க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். திரும்பவும் இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் நன் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் நார்மலாக கையில் வந்து கேஷ் பிடிச்சிருக்க மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபார்மேட் வச்சுருக்கணும். அந்த ஃபார்மேட் இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு அந்த ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் கோல்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அந்த ஃபார்மேட் சென்ட் பண்ணுறேன். அது இல்லாமல் உங்களுக்கு கோல்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா மெயில் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் வந்து எனக்கிட்ட வாய்ஸ் ரெக்கால எந்த டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ரெனிவல் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி ஜாயின் பண்ணுறதுனா என்னோடய சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஜாயின் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கோல்டுன் இருக்கும், கீழே வந்து ஜாயின் இருக்கும். ஜாயின் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் இங்கே மெம்பர்ஷிப்னு ஒரு டேப் ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மெயில் ஐடியில் பே பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடியில் தான் ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் மெயில் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஃபார்மேட் சென்ட் பண்ணிடுவேன். அது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டில் கூட கேட்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே ப்ராப்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கஸ்டம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரி ஓப்பன் ஆகும். கேலரியில் நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களே அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டு ப்ராப்ஸ்லேயுமே செட் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரெக்கார்டையும் ஆன் பண்ணிவிட்டு அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. இங்கே க்ளோஸ் பண்ணும்போது இங்கே குரோமோட்டோன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அதையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை
கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.